தமிழகமே சம்பித்து போன வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் பெருமாளின் மூலவர் பழைய சீவரத்தில் மேல்மலையிலிருந்து எடுத்து சென்றதாக கூறப்படுகின்றன. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்ப செம்மல சங்கர். இன்றைய வரலாற்று ஆலய சிறப்பின் தொகுப்பாக பழைய சீவரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தை காண போகிறோம். நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பழைய சீவரம் ஸ்ரீபுரி, ஸ்ரீபுரம், சீயபுரம், சீவரம், ஜீயர்புரம், விண்ணபுரம், பழைய சீவரம் மற்றும் திரிபுவன வீர சதுர்வேதி மங்களம் என்று பலவர் அழைக்கப்பட்ட திருத்தலம்தான் இந்த பழைய சீவரம். இந்த ஊருடைய பெயரே பழைய பெயராக அழைக்கப்படுகின்றன. முதலாம் பராந்தக சோழம் காலம் கிபி 907-957 வரை இவ்வூர் முற்கால சோழரது ஆட்சியில் இருந்துள்ளது. முதலாம் பராந்தகனின் 15வது ஆட்சி கால கல்வெட்டுக்கள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. இக்கல்வெட்டுக்கள் ஊற்றுகாட்டு கோட்டத்து விண்ணபுரத்து பிராமண ஊர் சபையில் குழுக்களுக்கு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் தீர்மானம் பற்றியும் 8 வரிகளில் பெருமாள் கோவிலில் இங்கு அமைந்துள்ளன. இந்த ஒரு 2 குலோத்துகன் காலத்துல சீயபுரம்னு வழங்கப்பட்டது. 3 குலோத்துகன் காலத்துல சீயபுரம் என்று ஊர் திரிபுவன வீர சதுர்வேதி மங்களம் என்று மாற்றப்பட்டுள்ளன. திரிபுவன வீரன் என்பது 3 குலோத்துங்க சோழனுடைய விருது பெயராகும். இடை சோழர் காலத்துல ராஜேந்திர சோழன் பெயர்ல ராஜேந்திர சோழ விண்ணகரம் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. இவ்வூர் இறைவன் ராஜேந்திர சோழ விண்ணகர ஆழ்வார் என்றும் திருமாலிலஞ்சோலை ஆழ்வார் என்றும் சோழர் காலத்தில் அழைத்துள்ளனர். கிபி 1729 ஜீயபுர லக்ஷ்மி நரசிம்மர் என்று இறைவன் வழங்கப்பட்டுள்ளார். சோழர்கள் முதல் தனிநபர்கள் வரை பலர் இக்கோயிலுக்கு தானம் அளித்துள்ளனர். தமிழகமே சம்பித்து போன காஞ்சி வரதராஜ பெருமாளின் மூலவர் இந்த பழைய சிவரத்திலிருந்து மேல்மலையிலிருந்து எடுத்து சென்றதாக தான் கூறப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. சுமார் 300 வருடங்களுக்கு முன்னர் வட இந்தியர்கள் யாத்திரை இங்கு வந்துள்ளனர். அதில் ஒருவருக்கு தீராத வயிற்று வலி இருந்துள்ளது. இங்கு வரும்பொழுது இறைவன் கனவில் தோன்றி இவ்விடத்தில் ஒரு மண்டலம் தங்கினால் நோய் குணமாகும் என்றும் கூறியுள்ளார். அதன்படியே இங்குள்ள பிப்பிளி மரத்தினடி தங்கி ஆற்றில் நீராடி ஒரு மண்டலம் வழிபட்டு நோயும் குணமானது. அதன் பிறகு கோவிலில் ஒரு முக்கிய பிரமுகராக அவர் இருந்துள்ளார். இந்த கோவிலுடைய மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். இந்த கோவில் அத்த மண்டபம், மகா மண்டபம், கொடிமரம், பலிபீடம், திருசுற்று, பிரகாரம், கருடாழ்வார் சன்னதி, யாகசாலை முதலியன அனைத்துமே காணப்படுகின்றன. ஆலய சுற்றுப்பகுதியில் ஆண்டாள் சன்னதியும் அமைந்துள்ளன. வெளிப்பிரகாரத்தில் கீழ்திசையில் 4 ஹால் மண்டபம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் 2 நாள் திருமுக்கூடலில் எழுந்துள்ள ஸ்ரீ அப்பன் வெங்கடேசன் கோவிலுக்கும் பழைய சிவரத்தில் உள்ள இந்த ஆலயத்திற்கும் பார்வேட்டை மிகவும் பிரசித்தி பெற்றது. இதற்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. காஞ்சிபுரத்தில் முதன் முதல வரதராஜர் அத்திமரத்தாலான மூலவராக இருந்தார். நாளடைவில் அந்த திருவுருவ பின்னப்பட்ட அந்த விக்கிரகத்தை வரதராஜலாலே திருகுலத்தில் பாதுகாத்தனர். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரை நீருக்கடியிலிருந்து எடுத்து பக்தர்கள் தரிசிக்கவும் வைப்பர். இந்த சிலையை வடிக்க இந்த பழைய சீவரத்தில் தான் கல் எடுத்து சென்றதாக கூறப்படுகின்றன. இதன் காரணமாக இங்கு பழைய சீவரம் பார்வேட்டை உற்சவம் சிறப்பாக நடைபெறும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பௌர்ணமி, சுவாதி, ஏகாதேசி, அமாவாசை, பிரதோஷ காலம், சங்கராந்தி புண்ணிய காலத்தில் தரிசனம் செய்தால் சர்வ ஐஸ்வரங்களும் தந்து மோட்சம் அளிப்பார் என்பது ஐதீகம். இந்த ஆலயம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் பழைய சீவரம் அமைந்துள்ளன. இன்றைய வரலாற்று ஆலய சிறப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.